இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே சுவாமி இது மகாபாரதத்திலிருந்து மகாபாரதம் என்னும் மிகப்பெரிய காவியத்தில் எண்ணற்ற கதாபாத்திரங்கள் அப்படிப்பட்ட காவியத்தில் நாயகியாக விளங்குபவளே திரௌபதி என்கிற கற்புக்கரசி பத்தினி தெய்வம் இன்றளவும் கோவில் கட்டி இந்த தெய்வத்தை கொண்டாடுகின்றனர் துரோணாச்சாரியாரின் அறிவுரைப்படி அர்ஜுனன் பாஞ்சால தேசத்து மன்னன் துர்பதனை வீழ்த்தி பாதி ராஜ்யத்தை கைப்பற்றுகிறான் இதனால் மனமுடைந்த துர்பதன் அவர்களை பழிதீர்க்க வாதிசு வேண்டி மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறான் யாகத்தில் திருஷ்டத்யும்னன் என்ற மகன் தோன்றினான் அதன் பின் விண்ணை முட்டுகிறது தீயில் இருந்து மறுபடியும் ஒரு உருவம் தோன்றுவது போல் தெரிந்தது அந்த ஆக்ரோஷமான ஜுவாலையில் இருந்து கரிய நிறத்தில் அழகிய பெண் ஒருத்தி வெளியே வருகிறாள் தோன்றும் போதே வானில் பெரிய அசிரீதி ஒலிக்கிறது குருவம்சமானது இவளாலேயே அழியும் என்று கூறியது அப்படிப்பட்ட அந்த தீயில் தோன்றிய பெண்ணே திரௌபதி இவள் பாஞ்சால நாட்டை சார்ந்ததால் பாஞ்சாலி என்றும் யாகத்தில் தோன்றியதால் யாகசேனி என்றும் கரிய நிறம் கொண்டதால் கிருஷ்ணை என்றும் பெயர் கொண்டாள் அழகில் சிறந்தவள் எவரேனும் கண்டாலும் ஆசை கொள்ளும் அளவிற்கு பேரழகி அவளின் உடலில் இருந்து இயற்கையாகவே நீலத்தாமரையின் மனம் வீசுமாம் அழகிலும் அறிவிலும் சிறந்த பெண்ணாக விளங்கி சர்வ லட்சணங்களும் பொருந்திய தேவலோகப் பெண்ணைப் போல் விளங்கினாள் துர்பத்தன் திரௌபதிக்கு திருமணம் நடத்த சுயம்வரம் அறிவித்தார் பல்வேறு தேச இளவரசர்களும் அரசர்களும் கலந்து கொண்டனர் துர்பதன் தன் மகளை மணக்க போட்டி அறிவித்திருந்தார் இயந்திரத்தில் சுற்றும் குறியை யார் சரியாக வில்லால் அடிக்கிறாரோ அவருக்கே தனது மகளை திருமணம் செய்து தருவதாக கூறினார் அர்ஜுனனை போட்டியில் வென்றார் பாஞ்சாலியை மணக்க ஆயத்தமானார் வெற்றி கொண்ட திரௌபதியுடன் குந்தியை காணச் சென்று வென்ற விஷயத்தை கூறினார் அந்நிலையில் குந்தி வென்றது ஒரு பெண் என்று அறியாது வென்ற பொருளை ஐவரும் சமமாகப் பிரித்து கொள்ளுமாறு கூறினார் அனைவரும் அதிர்ந்தனர் குந்தியும் உண்மை அறிந்து அதிர்ந்தார் இருப்பினும் அன்னையின் வாக்கின்படி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் பாஞ்சாலியின் தந்தை துர்பதனுக்கு மனம் ஒப்பவில்லை இது குறித்து அவர் யுதிஷ்டிரனிடம் கேட்டார் தர்மம் தவறாத யுதிஷ்டிரனும் இந்த திருமணத்தில் எந்த தவறும் இருப்பதாக தோன்றவில்லை மேலும் சில உயர்ந்த தர்மத்தை காக்க சட்டங்களை மீறலாம் என்று கூறினார் இந்த திருமணம் நடைமுறைக்கு மாறானது என்றாலும் மிகப்பெரிய தர்மத்தை நிலைநாட்டப் போகிறது இருந்தாலும் துருபதன் ஏற்கத் தயங்கினார் பாண்டவர்கள் அனைவரும் முற்பிறவியில் தேவர்கள் பாஞ்சாலி ஒருத்தி அல்ல நான்கு தேவர்களின் மனைவியின் சக்தி ஆவாள் யமனின் மனைவி ஷியாமளா வாயுவின் மனைவி பாரதி இந்திரனின் மனைவி சசி இரண்டு அஸ்வினி குமாரர்களின் மனைவி உஷா ஆகியோரின் சக்திதான் திரௌபதி பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் தர்மன் யமதர்மன் பீமன் வாயு அர்ஜுனன் இந்திரன் நகுலன் சகாதேவன் அஸ்வினி குமாரர்கள் எனவேதான் அந்த தேவர்களின் அம்சமாக தோன்றிய பாண்டவர்கள் ஐவரும் இவளை மணக்க நேரிட்டது என்பதை வியாசர் ஞான திருஷ்டியின் மூலம் துருப்பதனிற்கு உணர்த்தினார் துர்பதனும் திரௌபதியின் பிறப்பு ரகசியம் அறிந்து திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு திருமணம் நடந்தேறியது இந்திரபிரஸ்தம் உருவாக்கப்பட்டு யுதிஷ்ணன் மனனாக முடிசூட்டப்பட்டான் விழாவில் கலந்து கொண்ட துரியோதனன் அரண்மனையை சுற்றி பார்க்கும் பொழுது நீரில் விழுந்துவிட அதை கண்ட திரௌபதி சிரித்துவிட்டாள் அச்செயல் ஏற்கனவே பொறாமையில் எரிந்து கொண்டிருந்த துரியோதனனின் கோபத்திற்கு வழிவகுத்தது சகுனியின் துணை கொண்டு தீட்டம் தீட்டி பாண்டவர்களையும் திரௌபதியையும் அஸ்தினாபுரம் வரவழைத்தான் துரியோதனன் சகுனியுடன் யுதிஷ்டன் சூதாடினான் நாட்டை இழந்தான் அரண்மனையை இழந்தான் செல்வங்களையெல்லாம் இழந்தான் தன் தம்பிகளையும் இழந்தான் தன்னையும் இழந்தான் இறுதியில் திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணயம் வைத்து விளையாடி யுதிஷ்டரா இழந்தது அனைத்தையும் திருப்பித் தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் சகுனியின் சூழ்ச்சியின் தொடர் வெற்றிகளின் விளைவாக திரௌபதியையும் இழந்தான் பாஞ்சால கன்னிகை இந்திரபிரஸ்தத்தின் மகாராணி நொடியில் பணிப்பெண் ஆனாள் அவளை சபைக்கு இழுத்து வரும்படி துரியோதனனின் ஆணை துரியோதனனின் ஆணையை வந்த துச்சாதனனை தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினாள் கோபித்தாள் மிரட்டினாள் எதுவும் எடுபடவில்லை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து எழுத்து சபைக்கு வந்தான் சான்றோர்கள் நிறைந்த சபையில் தர்மம் தலை குனிந்து நிற்க அனைவரின் முன்னிலையிலும் துச்சாதனன் தொகில் உரிக்க முன்வந்தான் கௌரவர்களின் சபையில் தன் சகோதரனின் மனைவி என்றும் நினையாமல் மானவங்கப்படுத்த தொகில் உரிக்கப்பட்ட பொழுது திரௌபதி கதறினாள் சான்றோர்கள் நிறைந்த சபையோரே என்று முறையிடுகிறாள் தியாகமே உருவான பீஷ்மர் உதவிக்கு வரவில்லை வில்வித்தையில் சிறந்த ஆசான் துரோணரும் உதவிக்கு வரவில்லை சிறந்த நீதிமான் மிதுரம் வரவில்லை மாமனார் இடத்தில் இருக்கும் திருதராஷ்டிரனரும் உதவிக்கு முன்வரவில்லை மதி நிறைந்த பெரியோர்களிடம் நீதி வழங்குங்கள் என கேட்டு அழும் நேரத்தில் பகடை விளையாட்டில் எல்லா செல்வமும் நாடு நகரமும் இழந்து சொந்தங்களையும் இழந்து கை கட்டி நிற்கும் பஞ்சபாண்டவர்களையும் நோக்கி நீதி கேட்கிறாள் தர்மரிடம் தன்னை இழந்து என்னை இழந்தீரா என்னை இழந்து தன்னை இழந்தீரா என கேட்கிறாள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்னும் புனித வார்த்தைகளுக்கு எவர் உதவியும் இல்லாமல் போராடுகிறாள் புடவை தலைப்பை பிடித்து இழுக்கச் சொல்லி துரியோதனன் துச்சாதனனுக்கு ஆணையிடுகிறான் சகோதரனின் ஆணையை சிறமேற்கொண்டு மேற்கொண்டு அந்நியார் என்றும் பாராமல் எந்த நியாயத்தையும் தன் சிந்தனைக்கு கொண்டு வராமல் திரௌபதியின் புடவை தலைப்பை பிடித்து எழுத்தான் துச்சாதனன் வாதங்கள் வீணாய்ப் போக உறவையும் மனிதனையும் நம்பி நின்றால் தான் காப்பாற்றப்படப் போவதில்லை என்பதை உணர்ந்த பொழுது வசிஷ்ட முனிவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது திரௌபதிக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அனைவருக்கும் அடைக்கலம் தருபவன் அவனை சரணடைவோர் கைவிடப்படமாட்டார் என்பதை நினைவில் நிறுத்தி தன் பயத்தையும் கர்வத்தையும் விடுத்து தலைமீது இருகரம் கூப்பி கோவிந்தா என்று வேண்டினாள் ஆரம்பத்தில் தனது இரு கைகளால் மானம் போகாது மறைத்து கண்ணனை கூப்பிடுகிறாள் கண்ணன் வரவில்லை பின் ஒரு கையால் மானத்தை மறைத்து மறு கையால் கண்ணனை வணங்கி அலறுகிறாள் கண்ணன் வரவில்லை இறுதியாக தன் இரு கைகளையும் மேலே தூக்கி முற்றிலும் அவனே கதி என கோவிந்தா என அலறுகிறாள் கைகளில் சங்கு சக்கர கதையை ஏந்தி கமல கண்களை கொண்டு துவாரகையில் நிலைத்திருக்கும் அச்சுதா உன்னிடம் சரணடைகிறேன் என்னை காப்பாயாக என்கிறாள் திரௌபதி கண்ணன் ரஷ்யிறான் தான் இருந்த இடத்தில் இருந்தபடியே அக்ஷய என்றான் திரௌபதியின் ஆடை வளர்ந்தது துச்சாதனன் சோர்ந்து விழும் வரை வளர்ந்தது பொது இடத்தில் தன்மானத்தின் இயல்புக்கு மாறாக தன் வஸ்திரத்தை விடுவது ஒரு பெண்ணுக்கு அசாத்தியமான காரியம் அந்த அளவில் திரௌபதி கிருஷ்ணன் மீது நம்பிக்கை வைத்திருந்த ஒரு முரடன் பக்தர் சிறிது நேரத்திலேயே பகவான் தன் உலகத்திற்கு திரும்பிவிட்டார் ஏன் சுவாமி பக்தரை காக்க சென்ற தாங்கள் உடனே திரும்பி விட்டீர்களே என்றாள் பிராட்டி பக்தனும் முரடனை அடிக்கத் தொடங்கிவிட்டார் இனி எனக்கு அங்கு என்ன வேலை என்கிறார் பகவான் பகவான் தான் நம்மை குறைவர காக்க வல்லவர் என்ற முழு நம்பிக்கையும் இல்லாமல் நம்மை நாமே காத்து கொள்ள இயலும் என்று நம்புகிறோம் துன்பம் வந்தவுடன் கடவுள் கைவிட்டு விட்டார் என்று கடவுளை குறை கூறுகிறோம் அவ்வாறு அல்லாமல் பூர்ண சரணாகதி என்று முழுமையாக அடைக்கலம் அடைந்தவரை எப்படியும் பகவான் காப்பாற்ற தவறியதில்லை நுனிப்புள் அளவு கூட அவநம்பிக்கையோ ஐயமோ இல்லாது வேண்டி நின்றாளே திரௌபதி அவளுக்கு வஸ்திரம் அளித்து துச்சாதனனை களைப்படையச் செய்து மானம் காத்தான் கிருஷ்ணன் சாமி அப்பேற்பட்ட திரௌபதியைப் போல பகவானின் மீது நான் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தேனா நான் அந்த திரௌபதியைப் போல முற்றிலும் சரணம் என இருக்கையும் விட்டேனா ஆகவே எனக்கு இந்த ஊரில் இருக்க என்ன தகுதி உள்ளது அதனால்தான் நான் கிளம்புகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண் To watch more videos, please press the subscribe button and the bell icon.